நம்ம எல்லாருமே சின்ன வயசுல நம்ம அப்பாவோட சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆசையா இருக்கும். ஒரு நாள் அந்த கனவும் நினைவேறும், எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம். ஆனா நமக்கு கால் எட்டாது, அதனால குரங்கு படல் போட்டு நம்ம ஓட்டுவோம். அப்ப கீழே விழுவோம், அடிபடும், காய வரும், எல்லாமே நடக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம், மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கனவும் நிறைவேறும். எப்பமலும் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சி ஒரு நாள் போட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த நொடியில் நம்ம எதையோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி ஏறி ஒரு பெருமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன வயசில் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்ட பழகி அந்த கதை இருக்கும். இன்னும் சிலர் வந்து என்ன மாதிரி தனியாகவே கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு இல்லை, ஏன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஓடியும் ஒரு காலகட்டத்தில் இது வேண்டாம் நம்ம விட்டுடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன் மனசில் தோணுது? அன்னைக்கு நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது விட்டு கொடுக்கல, இல்லை உள்ளவங்களோட பேச்சோ செயலோ நாம் மழுங்கிறதுக்கு காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றை மட்டும் நம்ம மனசில் நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே சொந்த முயற்சியில் சைக்கிள் ஓட்ட நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம அப்பாவோட சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆசையாக இருக்கும். ஒரு நாள் அந்த கனவும் நினைவேறும், எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம். ஆனால் நமக்கு கால் எட்டாது, அதனால் குரங்கு படல் போட்டு நம்ம ஓட்டுவோம். அப்போ கீழே விழுவோம், அடிபடும், காய வரும், எல்லாமே நடக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நாள் சீட்டியில் ஏறி உட்காந்து ஓட்ட மாட்டோமா அப்படிங்கிற அந்த கனவும் ஆசையும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கனவும் நிறைவேறும். எப்படியாவது முயற்சி பண்ணி காலை தூக்கி போட்டு சீட்டியில் உட்காந்து நம்மளும் ஓட்டணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் போட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த நொடியில் நம்ம எதையோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் போய் எதுலையாவது ஒரு வேலியிலையோ புதர்லேயோ எங்கேயாவது மோதி நம்ம விழுந்துருவோம். ஏன்னா முயற்சி பண்ணி ஏறி ஓட்ட தான் கற்றுக்கிட்டோமே தவிர இறங்கிறதுக்கு நம்ம கற்றுக்கல. ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் பார்க்கும்போது வியந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம அனைவருக்குமே சின்ன வயசில் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்ட பழகி அந்த கதை இருக்கும். சில பேருக்கு பின்னாடி நின்று பிடிச்சி கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன மாதிரி தனியாகவே கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த மாதிரி சைக்கிளில் ஏறி ஓட்டிட முடியும், சிட்டியில் உட்காந்து ஓட்டிட முடியும் அப்படின்னு நம்ம மனசில் இருந்த அந்த விடாமுயற்சியும் தைரியமும் இன்னைக்கு நம்மள பல பேருக்கு இல்லை, ஏன் சாதிக்கணும்னு நினச்சி போராடும்போது வரக்கூடிய இன்னல்கள், தடங்கல்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஓடியும் ஒரு காலகட்டத்தில் இது வேண்டாம் நம்ம விட்டுடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன் மனசில் தோணுது? அன்னைக்கு நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது விட்டு கொடுக்கல, இல்லை இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? நம்மளை சுற்றி உள்ளவங்களோட பேச்சோ செயலோ நாம் மழுங்கிறதுக்கு காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றை மட்டும் நம்ம மனசில் நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே சொந்த முயற்சியில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டவங்க.